ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் டம். இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ப்ரோ அப்டேட் விட்டு 10 நாள் ஆச்சு, இன்னமும் நீங்கள் சென்சிட்டிவிட்டி வீடியோ போடவே இல்லை, சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ சென்சிட்டிவிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபயர் பட்ட சைஸும் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ தான் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுருங்க. இந்த ஒரு வீடியோக்கு 10K லைக் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே லைக் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்டுன்னா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்ல டைமண்ட் வேணும், ரெடிம் கோட் வேணும் அப்படின்னு எது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இந்த ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணாவே உங்களுக்கு 550 ரூபா போனஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கேம் லாகின் பண்ணாவே உங்களுக்கு ஸ்பின் வீல் கிடைக்கும். அதை நீங்க ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசும் கிடைக்கும். அதை நீங்க 10 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்க டெய்லியும் ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு ஃப்ரீ டோக்கன் வந்துருக்கு, இதை வச்சு நான் ப்ளே பண்ணி காசும் எடுத்துக்கலாம். நான் அதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கீழே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு, உங்களுக்கு அந்த கேம்ஸ் பிடிக்கனா ஃப்ரீ ஃபயர் இருக்கு, ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் கூட நடத்துறாங்க. ஸோ நீங்க அதை ஜாயின் பண்ணி ஒரு கில்லு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க 24 ரூபா முதல் கொண்டு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஏகப்பட்ட கேம்ஸும் இதில் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை டோர்னமெண்ட் நடக்குதுன்னு பாருங்க. என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபா தான். ஸோ நீங்கள் அதை போனஸ் வச்சே ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு விளையாட தெரியலனா ரெஃபர் கூட பண்ணிக்கலாம், அதுலேயும் மணி கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே ஸ்டோரும் இருக்குது. நீங்கள் ரெடீம் கோடு கூட அதிலே எடுத்துக்கலாம். டைமண்டும் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ ஃபயருக்கே ஏற்றிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப் மறக்காமல் எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கேம் லைக் பண்ணி உள்ள வந்துக்கலாம். வந்தாச்சு, சின்னவரை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க, உடனே லைக் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு 10K லைக் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே லைக்கை தட்டி விட்ருங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சின்ன வீடியோவாக தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்காண்டி. சரி ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸில் சென்சிட்டிவிட்டி இருக்கா, இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் ஜெனரல் என்ன ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 99 இல்லைனா 100 வச்சுக்கோங்க. ஏன் 99 100 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ரீகாயில் ஆச்சுன்னா நீங்கள் 99 வச்சுக்கோங்க, ரீகாயில் ஆகலைன்னா 100 வச்சுக்கோங்க. அது எப்படி ப்ரோ ரீகாயில் ஆகுது ஆகலன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரைனிங் கிரௌண்டில் ஒரு கன் எடுத்துகிட்டு போய் அடிச்சு பாருங்கள். இப்போ 5 புல்லட்டில் 1 புல்லட் பட்டு 4 புல்லட் செதறிச்சுன்னா அந்த இடத்துல ரீகாயில் ஆகுதுன்னு அடுத்தோம். நீங்களாம் 99 வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் 5 புல்லட்டை சுடும்போது 5 புல்லட்டுமே மேலே பட்டுச்சுன்னா ரீகாயில் ஆகலைன்னு அடுத்தோம். அந்த இடத்துல நீங்கள் 100 வச்சு ப்ளே பண்ணலாம். சரி ஓகே, அப்போ ரெட் டாட் எவ்வளோ ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 99 வச்சுக்கோங்க. இந்த ஒரு அப்டேட்டில் செம்மையாகவே இருந்துச்சு. அப்புறம் 2x எவ்வளோ ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 வச்சுக்கோங்க. நான் 2x வச்சு XMID வச்சு ப்ளே பண்ணி பார்த்தேன், செம்மையாகவே இருந்துச்சு. அப்புறம் 4x 98 வச்சுக்கோங்க. ஸ்னைப்பர் ஸ்கோப்பு 99 வச்சுக்கோங்க. நான் ஸ்னைப்பர் மட்டும் மாற்றவே இல்லை, நான் போன அப்டேட்டில் வச்சுருந்தா இந்த அப்டேட்லேயும் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை, போன அப்டேட்டில் எனக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு அப்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். சரி ஓகே, அப்புறம் நம்ம இந்த ஃப்ரீ லுக் என்ன ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் 100 தான், இது சம்மந்தமே இல்லை அதுக்கும் இதுக்கும். சரி ஓகே கைஸ், இந்த ஒரு அப்டேட்டில் எனக்கு இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி செம்மையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதுக்கான நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ப்ளே பண்ணி பாருங்கள். சரி ஓகே, அடுத்து நம்ம ஃபயர்பட்ட சைஸு பார்ப்போம். ஃபயர்பட்ட சைஸ் என்ன ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 55 58 வரை வச்சுக்கோங்க. நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகே, இப்போ நான் 55 வச்சுருக்கேன். பட் சைஸ் நம்ம வைக்கிறது தான் பிரச்சனை இல்லை, நம்ம பொசிஷன் தான் மெயின். ஏன்னா பொசிஷனை நீங்கள் கரெக்டாக வைக்கலன்னா உங்களுக்கு ஹெட் ஷாட்டே உழுவாது, நிறையா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். அது கரெக்டாக பாருங்கள், அந்த க்ரீன் கலர் இருக்கா அதுலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து கரெக்டாக கீழே வர கொண்டு போங்க. நீங்கள் நடுவில் நிறைய பேர் வச்சு ப்ளே பண்ணுவீங்க, நானே இவ்வளோ நாள் நடுவில் வச்சு ப்ளே பண்ணி தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நான் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் நான் கரெக்டாக பார்த்தா பொசிஷன் தான் கரெக்டாக வைக்காமல் வச்சுருந்துருக்கேன். அதுக்காண்டி தான் கரெக்டாக ஹெட் ஷாட்டே உழுவாமல் இருந்துச்சு. இப்போ நான் கரெக்டாக வைக்கவும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக காலை கீழே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஹெட் ஷாட் உழுவும். எந்த ஒரு கன்னாக இருந்தாலும் ஒன் டாப் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் கால் கீழேருந்து ட்ராக் பண்ணுங்கள். ரெண்டு காலுக்கும் கீழேருந்து, அதாவது உங்கள் ரெண்டு காலுக்கும் கீழேருந்து இல்லை, எனிமியோட ரெண்டு காலும் கீழேருந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வேகமாக ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நெஞ்சிலேருந்து
இருந்து டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து டிராக் பண்ணணும், எப்படி டிராக் பண்ணணும், எந்த கன் எப்படி டிராக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கைஸ், நான் சொல்ல வந்தது எல்லாமே சொல்லிட்டேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ மறக்காமல் எல்லாமே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ ஆரம்பிச்சா நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆளில் போட்டுருங்க. இந்த ஒரு வீடியோக்கு 10K லைக் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே லைக்கை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஓஎஸ் ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பை கைஸ், லவ் யூ ஆல்.